முந்தைய அதிமுக ஆட்சியில் அரங்கேறிய கொடநாடு கொலை கொள்ளை வழக்கின் விசாரணை செப்டம்பர் 27 ஒத்திவைத்து உதகை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களை எமது உதகை செய்தியாளர் ஆண்டனியிடம் கேட்கலாம். வணக்கம் ஆண்டனி, வழக்கு விவரங்கள் என்ன? வணக்கம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு உதகையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அப்துல் கதர் இடுப்பில் உள்ளதால் குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. கொலை கொள்ளை வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் வாளையார் மனோஜ் நேரில் இன்று ஆஜரானார். அதே போல அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் ஆஜராகிய நிலையில, அதே போல வந்து சிபிசிஐடி ஏடிஎஸ்பி அதே வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேன் மற்றும் முருகவேன் தலைமையிலான போலீசாரும் இன்று வந்து நேரில் ஆஜரானனர். இதனிடையே வந்து நீதிபதி வந்து இன்னைக்கு விடுதலை சென்றிருக்கும் நிலையில குடும்ப நல நீதிமன்றத்தில் நீதிபதி லிங்கம் முன்னிலையில விசாரணைக்கு வந்தபோது இந்த விசாரணையில பாத்தீங்கன்னா காவல்துறை சார்பில் என்ன சொன்னாங்கன்னா இன்டர்போல் விசாரணை அறிக்கை இன்னும் வந்து சேரவில்லை என்றும் தற்போது நடைபெற்று வரும் புரிந்து விசாரணை குறித்து நீதிபதியிடம் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் எடுத்துரைத்தனர். மேலும் பலரிடம் விசாரணை நடத்த உள்ளதால் கூடுதல் அவகாசம் கேட்கப்பட்டதால இவ்வழக்கு விசாரணை வந்து செப்டம்பர் 27 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவல்களுக்கு நன்றி ஆண்டனி.